Audio Jungle. ஹாய் ஹலோ, வெல்கம் பேக் டு மை சேனல் டியர் ஸ்டூடெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னென்னு பார்த்தோம்னா, கிளாஸ் 10 இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜியில் நம்ம இப்போ பார்க்க போகிற டாபிக் சாப்டர் 11 குவரீஸ் இன் பேஸ். ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம சாப்டர் 10 வந்து மல்டிபிள் டேபிள்ஸ் அண்ட் ரிலேஷன்ஷிப்ஸ் அதை பற்றிலாம் நம்ம பார்த்தோம். ஸோ இந்த டாப்பிக்கில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, குவரீஸ். ஸோ எப்படி வந்து இந்த லிப்ரே ஆஃபீஸ் பேஸில் வந்து டேபிள்ஸ் க்ரியேட் பண்ணதுக்கப்புறம் நம்ம குவரீஸ் வந்து எப்படி அப்ளை பண்ணிவிட்டு அந்த குவரீஸ் தகுந்த மாதிரி டேட்டாவை வந்து நம்ம ஃபெச் பண்ணி அண்ட் தென் வியூ பண்ணி பார்க்க போகிறோன்றதை பற்றி தான் இந்த சாப்டர் ஃபுல்லாகவே நம்ம பார்க்க போகிறோம். லாஸ்ட் இயர் வந்து பார்த்தோம்னா எஸ்கியூஎல்லிருந்து நமக்கு குவரீஸ் ரிலேட்டடாக க்வெஸ்சன்ஸ் கேட்டாங்க. நம்மளோட சாம்பிள் பேப்பர்லையும் லாஸ்ட் இயரில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். பட் இந்த வருஷம் சாம்பிள் பேப்பர்லேயே நிறைய சேஞ்சஸ் இருக்குது இந்த டேட்டாபேஸில். ஸோ லாஸ்ட் இயர் வந்து மை எஸ்கியூஎல் யூஸ் பண்ணி குவரீஸ் கேட்டாங்க. பட் இந்த வருஷம் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, குவரீஸ் எதுவுமே நம்ம ரைட் பண்ண போகிறதில்ல. ஸோ செலக்ட் ஸ்டார் ஃப்ரம் டேபிள் நேம் இது மாதிரியான குவரீஸ் நம்ம இங்கே எதுவுமே யூஸ் பண்ண போகிறதில்ல. நம்ம விசார்ட் யூஸ் பண்ண போகிறோம், அப்படி இல்லைன்னா டிசைன் வியூ யூஸ் பண்ணி இங்கே குவரீஸ் வந்து நம்ம அப்ளை பண்ண போகிறோம். அப்ளை பண்ணிவிட்டு அது மூலமாக தான் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, டேட்டாஸ் வந்து டேபிளிலிருந்து வியூ பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ இந்த டேபிளில் வந்து பார்த்தோன்னா சார்ட்டிங் பண்ணலாம், ஃபங்க்ஷன்ஸ் பண்ணலாம், அதுக்கப்புறம் வந்து பார்த்தோம்னா குரூப்பிங் பண்ணலாம். ஸோ எஸ்கியூஎல்ல என்னென்ன கண்டிஷன்ஸ்லாம் நம்ம யூஸ் பண்ணுறோமோ அது எல்லாமே இங்கே வந்து குவரீஸே இல்லாமல் ஈஸியாக நம்ம ஃபங்க்ஷன்ஸ் மூலமாக நம்ம வந்து டேட்டாஸை வியூ பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ அதுதான் நம்ம இந்த லெசன் ஃபுல்லாகவே நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி என்னுடைய சேனல் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல். அதோடு மட்டும் இல்லாமல் என்னோட வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடவும் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். ஸோ இப்போது நம்ம லெசன்குள்ளே போகலாம். ஸோ சாப்டர் 11 குவரீஸ் இன் பேஸ். ஸோ ஆக்சுவலி இந்த குவரீஸ் அப்படின்னா என்னன்றதை பார்க்கலாம். ஸோ இங்கே ஏ டேட்டாபேஸ் இஸ் யூஸ் டு ஸ்டோர் ஆர்கனைஸ்டு மேனர் so as to retrieve it easily and accurately from database. நமக்கு நல்லாவே தெரியும் டேட்டாபேஸில் வந்து பார்த்தோம்னா எல்லா டேட்டாவும் ஆர்கனைஸ்டாக இருக்குது. அதனால் நம்ம ஈஸியாக நம்மளால் அந்த டேட்டாவை ரிட்ரீவ் பண்ண முடியும். ஏன் அப்படின்னா எல்லாமே ஆர்கனைஸ்டு மேனில் இருக்கும்போது அது ஈஸியாகவும் அக்யூரஸியாகவும் இருக்கும். ஓகே, டு ஸ்ட்ரெச் ஃபார் த டிசைர்ட் ரெக்கார்ட் டு ரிட்ரீவ் த டிசைர்ட் டேட்டா வி ஹாவ் டு கோ இட்ஸ் ஸ்பெசிஃபிகேஷன் டு டிபிஎம்எஸ். இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ ஒரு பர்டிகுலர் டேட்டா மட்டும் நான் வியூ பண்ணி பார்க்கணும் அப்படின்னா அதுக்குன்னு நான் கண்டிஷனோ இல்லை ஸ்பெசிஃபிகேஷனோ நான் அப்ளை பண்ணிட்டேன் அப்படின்னா என்னால் அந்த பர்டிகுலர் டேட்டாவை எனக்கு தேவையான அந்த டேட்டாவை வியூ பண்ணி பார்க்க முடியும். சச் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் ஆர் கிவன் டு த டேட்டாபேஸ் இன் த ஃபார்ம் ஆஃப் குவரீஸ். ஸோ அந்த ஸ்பெசிஃபிகேஷனை நம்ம எப்படி கொடுக்க போகிறோம் அப்படின்னா குவரீஸ் மூலமாக தான் டேட்டாபேஸ்க்கு நம்ம கொடுக்க போகிறோம். ஓகேங்களா, ஸோ இங்கே எக்ஸாம்பிளும் கொடுத்துருக்காங்க. ஃபார் எக்ஸாம்பிள் we may have to specify the fields that we want to display or any particular data value based on which the record or to be filtered from the tables. So inga nama enna panna porom appadina namakitta vandu nariya rows irukku adha nariya datas irukku appadina adilende or particular data va mattum nama filter panni view panni paaka porom. Therefore, we can say that a query is a sort of question asked from a database. So, database la irundhu namm or question kettu adukku thagana mari andha data va view panni paak porom. So, depending upon specification given in the query, the specific records are stretched from the tables in the database and then displayed in the desired manner. So, namm or particular questions namm koduthadhukku apporum andha questions kana datas a poittu tables la ellame poi stretch pannittu adukaprama dhaan namakku theviyana datas vandhu namakku டிஸ்பிளே ஆகும். ஸோ சச் இன்ஃபர்மேஷன் மேபி டிஃபிகல்ட் டு ஃபைண்ட் பை ஜஸ்ட் லுக்கிங் அட் அ சிங்கிள் டேபிள் ஆர் மல்டிபிள் டேபிள்ஸ். இப்போது டேட்டாபேஸில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய மல்டிபிள் டேபிள்ஸ் இருக்குது. நான் ஒரே ஒரு கொஸ்டின் கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு தேவையான டேபிளை என்னால் வியூ பண்ணி பார்த்து கலெக்ட் பண்ணி
டிஸ்பிளே பண்ண முடியாது. ஏன்னா இது வந்து ஹியூமன் பீயிங்க்கு வந்து அதுக்கு வந்து கொஞ்சம் டிஃபிகல்ட்டான டாஸ்க். பட் இதுவே வந்து நம்ம கொரீஸ் டேட்டாபேஸ் கொடுத்தோம் அப்படின்னா அந்த கொரீஸ் மூலமாகவே நமக்கு தேவையான டேட்டாஸை நம்மளால் ஃபெச் பண்ணி பார்க்க முடியும். Such information may be difficult to find by just looking at a single or multiple tables. In fact, as the number of records increases, finding the desired information becomes more and more difficult. By using queries, we are able to retrieve data without going individually through each record in the table and also display them in desired format. So, query இப்போ எதுக்காக யூஸ் ஆகுது உங்களுக்கு தெரியும். நம்ம வந்து ஒரு questions raise பண்ணி அதுக்கு தகுந்த மாதிரியான answers, அதுக்கு தகுந்த மாதிரியான ரோஸ் மட்டும் டேட்டாஸ் மட்டும் நம்ம ஃபெச் பண்ணி வியூ பண்ணி பார்க்க போகிறோம். அதுக்காக யூஸ் பண்ணுற அந்த ஒரு கொஸ்டின் தான், அந்த கொரி தான் இங்கே நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வாட் இஸ் மீன் பை கொரிஸ்? ஓகே, எ கொரி இஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஃபீச்சர் ஆஃப் எனி டிபிஎம்எஸ். யூஸிங் எ கொரி வி கேன் ரிட்ரீவ் அண்ட் டிஸ்பிளே த டேட்டா ஃப்ரம் ஒன் டேபிள், ஒன் ஆர் மோர் tables in a database. This is done by giving specific search criteria to the DBMS so that we are able to view the exact information that we want. So in the query mulama namakku nalave theriyum namakku theviyana data va retrieve panni and the data va display panni nama paak mudiyum. So and the data vandu oru table irundhu mattum illama multiple tables irundhu nama kudukkura condition thagana maari and the particular data va eduthu namakaga display panni namakku kudukudu. சரிங்களா? ஸோ இங்கே நம்ம வந்து எப்படி வந்து அந்த கொரீஸ் வந்து க்ரியேட் பண்ணுறது நம்ம பார்க்கலாம். ஸோ ஒரு கொரியை க்ரியேட் பண்ணுறதுக்கு நமக்கு இங்கே வந்து பார்த்தோம்னா டிஸ்பிளே பண்ணுறதுல மூணு மெத்தட் இருக்குது. ஓகேங்களா? ஸோ ஆக்சுவலாக நம்ம ஒரு கொரியை வந்து க்ரியேட் பண்ணுறதுக்கு த்ரீ மெத்தட்ஸ் இருக்குது. பட் நம்மளோட புக்கில் வந்து பார்த்தோம்னா ரெண்டு மெத்தட் மட்டும்தான் சொல்லியிருக்காங்க. அது என்னென்னா அப்படின்னா யூஸிங் எ விசார், ஸோ ஃபஸ்ட் ஒன், அண்ட் தென் செகண்ட் ஒன் இன் டிசைன் வியூ. ஸோ தேர்ட் ஒன் வந்து இனி எஸ்கியூஎல் வியூ வந்து இவங்க கொடுக்கல. பட் லாஸ்ட் இயர் எஸ்கியூஎல் வியூவில் தான் நம்ம குறிஸே நம்ம வந்து டைப் பண்ணோம். பட் இந்த வருஷம் அந்த எஸ்கியூஎல் வியூ வந்து இல்லை. சரி, ஓகே. இப்போது இந்த யூஸிங் க்ரியேட்டிங் அ கொரி யூஸிங் அ விசார்ட், இந்த விசார்ட் யூஸ் பண்ணி நம்ம எப்படி வந்து ஒரு கொரியை க்ரியேட் பண்ணலாம் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஓகே, ஸோ இப்போது அதுக்கு முன்னாடி நமக்கு என்ன தேவை அப்படின்னா நமக்கு கண்டிப்பாக லிப்ரே ஆஃபீஸ் தேவை. ஸோ லிப்ரே ஆஃபீஸ்க்காக நான் என்ன பண்ண போகிறேன்னா, ஆல்ரெடி நான் வந்து ஒரு டேட்டாபேஸ் சேவ் பண்ணியிருக்கேன். ஸ்கூலுன்றது என்னோடய டேட்டாபேஸ், அது என்னோடய டெஸ்க்டாப்பில் இருக்குது. ஸோ அதனால் நான் அதை டபுள் கிளிக் பண்ணி நான் ஓப்பன் பண்ணுறேன். இப்போது என்னோடய டேட்டாபேஸ் வந்து ஓப்பன் ஆகுது. ஓகே, இப்போது டேபிள்ஸில் போய் பார்க்கலாம் என்னென்ன டேபிள்ஸ் நம்ம ஆல்ரெடி க்ரியேட் பண்ணியிருக்கோம் அப்படின்ட்டு. லாஸ்ட் கிளாஸில் நம்ம நிறைய க்ரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ இங்கே வந்து பார்த்தோன்னா நமக்கு நாலு டேபிள் இருக்குது. இந்த நாலு டேபிளிலிருந்து நம்ம என்ன பண்ண போகிறோன்னா ஏதாவது ஒரு டேபிள் யூஸ் பண்ணி நம்ம கொரீஸ் வந்து நம்ம அப்ளை பண்ண போகிறோம். சரிங்களா? ஏதாவது ஒரு டேபிள் தான் நம்ம இங்கே வந்து யூஸ் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி டேபிள்ஸ் ஆல்ரெடி நம்ம க்ரியேட் பண்ணிட்டோம். ஸோ ரெண்டாவது ஆப்ஷன் வந்து பார்த்தோம்னா நம்மளோட கொரீஸ். ஸோ இந்த கொரீஸ்க்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த ரெண்டு மெத்தட், ஒன்று வந்து டிசைன் வியூ, இன்னொன்று வந்து விசார்ட். ஸோ ஃபஸ்ட் மெத்தட் விசார்ட் யூஸ் பண்ணி தான் இப்போ கொரி க்ரியேட் பண்ண போகிறோம். ஸோ கிளிக் யூஸ் விசார்ட் டு க்ரியேட் கொரி. இப்போ கிளிக் பண்ண உடனே இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஓவராலாக 8 ஸ்டெப்ஸ் இருக்குது. இதில் நமக்கு என்னென்ன ஸ்டெப்ஸ் எனபிளாக இருக்கோ அதை மட்டும் தான் நம்ம பண்ண போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து என்னென்னா செலக்ட் த ஃபீல்ட்ஸ் ஃபார் யர் கொரி. ஸோ முதல்ல டேபிள்ஸ் நம்ம என்ன டேபிளில் வந்து நம்ம கொரி கொடுக்க போகிறோன்றதை டிசைட் பண்ண போகிறோம். இங்கே நம்மக்கிட்ட நாலு டேபிள் இருக்குது. எனக்கு தேவையான டேபிள் வந்து ஃபோர்த் ஒன், டேபிள் ஸ்டூடெண்ட்ஸ், நான் அதை எடுத்துக்கிறேன். இங்கே வந்து பார்த்தோன்னா நமக்கு வந்து ரோல் நம்பர் இருக்குது, நேம் இருக்குது, சிட்டி, கலர், மார்க்ஸ் அண்ட் தென் டேட். ஸோ எல்லா டீட்டெயிலுமே இருக்குது. நம்ம ஃபார்ம் சாரி கொரிக்கு வந்து இந்த எல்லா காலமே தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். அதனால் எனக்கு எல்லா காலம் வேணுன்றதுனால இந்த டபுள் ஏரோ ஐக்கானை நான் யூஸ் பண்ணி எல்லா காலமும் நான் என்னோடய கொரிக்கு யூஸ் பண்ணிக்க போகிறேன். ஸோ அந்த ஐக்கான் நான் அந்த ஏரோ மார்க் கிளிக் பண்ண உடனே என்னோடய காலம்ஸ் எல்லாமே ரைட் ஹேண்ட் சைடில் வந்துருச்சு. இப்போ இந்த கொரிஸ் எல்லாமே, இந்த காலம்ஸ் எல்லாமே நான் என்னோடய கொரிக்காக யூஸ் பண்ண போகிறேன். ஸோ இது கொடுத்ததுக்கப்புறம் என்ன பண்ணிட்டோம்? ஸோ இப்போதைக்கு நம்ம ஃபீல்டு செலெக்ஷன் வந்து முடிச்சிட்டோம். நெக்ஸ்ட்டு போகலாம். நெக்ஸ்ட்டில் வந்து பார்த்தோன்னா சார்ட்டிங் ஆர்டர். இங்கே என்ன பண்ண போகிறோம்னா நம்ம எல்லாத்தையும் சார்ட்டிங் பண்ண போகிறோம். நமக்கு எது எது தேவையோ நம்ம அதெல்லாம் சார்ட்டிங் பண்ணிக்கலாம். ஸோ ரோல் நம்பர் சார்ட்டிங் பண்ணியிருக்கேன்,
நேம் சார்ட்டிங் பண்ணியிருக்கேன். இது மட்டும் ஓகேனா ஓகே, உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் சார்ட்டிங் பண்ணலாம், இல்லைனா கூட நம்ம டீஃபால்ட்டாக நெக்ஸ்ட்டுக்கு போயிடலாம். ஸோ நெக்ஸ்ட் கொடுக்குறேன். இங்கே வந்து மேட்ச் ஆல் ஆஃப் த ஃபாலோவிங் ஆர் மேட்ச் எனி ஆஃப் த ஃபாலோவிங்க்கு எனக்கு மேட்ச் பண்ணணும். எனக்கு எல்லா டேட்டாவும் எனக்கு மேட்ச் பண்ணால் மட்டும்தான் எனக்கு வந்து கரெக்டான டேட்டா வந்து அவுட்புட்டாக கிடைக்கும். ஸோ எனக்கு ஃபஸ்ட்டு ஆப்ஷன் டீஃபால்ட்டாக இருக்கிறது மேட்ச் ஆல் ஆஃப் த ஃபாலோவிங், அதே நான் கொடுத்துக்கிறேன். இங்கே எனக்கு என்ன டேட்டா மேட்ச் பண்ணுன்றதை கேட்குறாங்க. ஸோ இங்கே வந்து பார்த்தோம்னா எனக்கு வந்து நேம் வேணும். இப்போ நேம் நான் கொடுக்குறேன், ஸ்டூடெண்ட்ஸ் டாட் நேம். எனக்கு இந்த காலமில் என்ன நேம் ஈக்குவலாக இருக்குதோ அது மட்டும் எனக்கு டிஸ்பிளே ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள், எனக்கு வந்து ராகுல் வேணும். ஸோ இந்த நேம் என்னுடைய டேபிளில் இருந்தது அப்படின்னா, இப்போ கண்டிஷன் நான் கொடுக்குறேன். இந்த கண்டிஷனில் வந்து பார்த்தோன்னா நிறைய இருக்குது. இஸ் ஈக்குவல், இஸ் நாட் ஈக்குவல், ஸ்மாலர் தென், கிரேட்டர் தென், இஸ் ஈக்குவல் ஆர் லெஸ் தென், ஆர் இஸ் ஈக்குவல் ஆர் கிரேட்டர் தென், லைக், நாட் லைக், இஸ் நல், நாட் நல். இதெல்லாமே எஸ்கியூலோட ஃபங்க்ஷனாலிட்டிஸ், ஓகேங்களா? இதில் நீங்கள் எது வேணால் நீங்கள் கொடுத்து என்ன காலம் வேணால் நீங்கள் சேஞ்ச் பண்ணிவிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் கொரிஸ் இந்த ஃபங்க்ஷன்ஸ் வந்து சேஞ்ச் பண்ணிவிட்டு அதுக்கான வேல்யூ கொடுத்தீங்கன்னா உங்களால் வியூ பண்ணி பார்க்க முடியும். இப்போ எனக்கு என்ன கண்டிஷன் அப்படின்னா, என்னோடய டேபிளில் நேம் வந்து ராகுல் அப்படி இருக்கிறவங்களது மட்டும் எனக்கு டிஸ்பிளே பண்ணால் போதும். ஸோ இப்போ நான் கொடுத்துட்டேன், நெக்ஸ்ட் கண்டிஷன் நான் கொடுத்துட்டேன். இப்போது நெக்ஸ்ட் வந்து நான் என்ன பண்ணுறேன்னா, டீட்டெயில் ஆர் சம்மரின்ற ஆப்ஷன். ஸோ இதுலேயுமே டீஃபால்ட்டாக என்ன ஆப்ஷன் இருக்கோ அதே ஆப்ஷனே நீங்கள் விட்டுருங்க. அதாவது டீட்டெயில் கொரி, ஷோ ஆல் ரெக்கார்ட்ஸ் ஆஃப் கொரி, இல்லைனா சம்மரி கொரிஸ் ஷோ ஒன்லி ரிசல்ட் ஆஃப் அக்ரிகேட்டட் ஃபங்க்ஷன். நீங்கள் எப்பயும் போல் என்ன பண்ணுங்கள், டீஃபால்ட் ஆப்ஷன் என்ன இருக்கோ அதை மட்டும் கொடுத்துட்டு நெக்ஸ்ட் கொடுங்க. இப்போ நெக்ஸ்ட் கொடுத்ததுக்கப்புறம் அலாய்சஸ். இந்த அலாய்சஸ் அப்படின்னா என்னென்னா, இதுக்கு பதிலாக இன்னொரு நேம் வேணால் நீங்கள் கொடுத்துக்கலாம். பட் ஆக்சுவலி இப்போ எனக்கு வந்து பார்த்தோன்னா இங்கே எல்லா இடத்துலையும் நேம் இருக்குது. இப்போ ரோல் நம்பருக்கு பதிலாக என்ஓக்கு பதிலாக NUMBER கூட நான் கொடுக்கலாம். இதனால் நம்மளோட அவுட்புட்டில் வந்து பார்க்கும்போது ரோல் NUMBERன்றது மட்டும் நமக்கு டிஸ்பிளே ஆகும். உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் இன்னொரு நேம் நீங்கள் அதுக்கு பதிலாக கொடுத்துக்கலாம். தேவையில்லை அப்படின்னா நீங்கள் அப்படியே விட்டுலாம். அந்த காலமில் எந்த ஒரு சேஞ்சுமே நீங்கள் பண்ண தேவையில்லை. நானும் இங்கே எந்த ஒரு சேஞ்சும் நான் பண்ண போகிறதில்ல. ஸோ அதனால் நான் நெக்ஸ்ட் கொடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட் கொடுத்ததுக்கப்புறம் ஒரு தடவை ஓவர் வியூ நமக்கு காட்டுது. அதாவது செக் த ஓவர் வியூ அண்ட் டிசைட் ஹவு டு ப்ரொசீட். ஸோ இங்கேயுமே டீஃபால்ட் ஆப்ஷனே அப்படியே விட்டுருங்க. டேபிள் நேம் வந்து கொரி ஸ்டூடெண்ட்ஸ் தான். இதில் வந்து ஹவு டு யூ வாண்ட் டு ப்ரொசீட் ஆஃப்டர் கிரியேட்டிங் த கொரி, எனக்கு அந்த கொரியை டிஸ்பிளே பண்ணாலே போதும். மாடிஃபை நான் எதுவுமே நான் பண்ண போகிறதில்ல. இங்கே கண்டிஷன் வந்து நேம் ஈக்குவல் டு ராகுல், இதுதான் என்னோடய கண்டிஷன். என்னென்ன நான் சார்ட்டிங் பண்ணியிருக்கேன், குரூப்ஸ் எதுனா இருக்கா, எல்லாமே நமக்கு சம்மரி ரிப்போர்ட் கிடச்சிருக்கு. இப்போ கடைசியாக நான் என்ன பண்ண போகிறேன்னா ஃபினிஷ் கொடுக்குறேன். ஸோ ஃபினிஷ் கொடுத்ததுக்கப்புறம் வி ஹாவ் டு கெட் த டேட்டா, பட் ஐ டோன்ட் நோ வாட் ஹேப்பன். ஓகே, ஒன்ஸ் கேன் ஓகே. ஐ திங்க் ஒரே ஒரு நிமிஷம், அந்த நேமில் வந்து நம்ம ராகுல்ன்ற நேம் இருக்கான்னு செக் பண்ணிக்கலாம் ஸ்டூடெண்ட்ஸில். ஓகே, ஸ்டூடெண்ட்ஸில் வந்து பார்த்தோன்னா ராகுல்ன்ற நேமே இல்லை, அதனால தான் நமக்கு அவுட்புட் வரல. பட் நான் இப்போ வந்து அஜய் யூஸ் பண்ணுறேன். ஸோ அஜய் அஜய் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ கொரியஸில் போயிட்டு மறுபடியும் யூஸ் விசார்ட்லேயே போய்க்கலாம். சேம் ஆஸ் யூஷுவல், எல்லா டேட்டாவும் எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் கொடுங்க. இஃப் யூ வாண்ட் வி கேன் கிவ் அசெண்டிங் ஆர்டர், அல்ஸ் வி கேன் லீவ் இட். நெக்ஸ்ட் கொடுத்துக்கிறேன். இங்கே எனக்கு என்ன தேவை அப்படின்னா, நேம் வந்து எனக்கு அஜய். இப்போ நமக்கு அவுட்புட் வரும். ஏன்னா ராகுல் என்ற நேம் இல்லாதனால நமக்கு அவுட்புட் வரல. ஓகே, அஜய் கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு நெக்ஸ்ட் கொடுக்குறேன். எல்லாருமே டீஃபால்ட்டாக நெக்ஸ்ட் கொடுத்துட்டு ஃபைனலாக ஃபினிஷ் கொடுக்குறேன். I have done some mistake. Already ஒரு நேம் இருக்குது, அதுக்கப்புறம் மறுபடியும் இது கொடுத்துருக்கேன். ஓகே, ஜஸ்ட் ட்ரையிங் ஒன் மோர் டைம். ஸ்டூடெண்ட் நேம் அஜய். We can give any other data, but I am trying this one. So many times I am doing, so it cannot load. Okay.
ஓகே, நான் வில் ட்ரை இட். ஓகே, கொரீஸ் ஒன் மோர் டைம். அதில் என்னென்ன டேட்டாஸ் இருக்குதுன்னு பார்க்கலாம். நம்ம வேறு கண்டிஷன் கூட கொடுத்துக்கலாம். ரோல் நம்பர் வேணால் செக் பண்ணிக்கலாம். ரோல் நம்பர் 10 or 13, 12 ஏதாவது நம்ம ஒரு ரோல் நம்பர் கொடுத்துக்கலாம். அகெயின் கொரீஸில் போய்ட்டு யூஸ் விசார்ட் ஸ்டூடெண்ட்ஸ் காலம் கொடுத்தாச்சு. எனக்கு இங்கே ரோல் நம்பர் வேல்யூ வந்து 10 வேணும் எனக்கு. நெக்ஸ்ட் கொடுக்குறேன். அகெயின் நெக்ஸ்ட் ஐ டென்ட் கிவ் எனி அலாய்ஸ். நான் வில் கிவ் ஃபினிஷ். ஸோ இங்கே இப்போ பார்த்தோம்னா நமக்கு கரெக்டாக எக்ஸிக்யூட் ஆகிடுச்சு. ஏன் அப்படின்னா இதுக்கு முன்னாடி நம்ம அகெயின் அண்ட் அகெயின் நம்ம பண்ணிட்டு இருக்கிறதுனால லோட் ஆகலை. பட் இங்கே நம்ம ரோல் நம்பர் 10 கொடுத்தவனே அந்த டீட்டெயில்ஸ் யார் இருக்காங்களோ அவங்களோட டீட்டெயில்ஸ் வந்து நமக்கு கிடச்சிருக்கு. அதாவது ரோல் நம்பர் 10 ரம்யா சிரி சென்னை, அவங்களுக்கு பிடிச்ச கலர் ப்ளூ, மார்க்ஸ் வந்து 75, அண்ட் தென் டேட் வந்து சம் டேட் கொடுத்துருக்கோம். ஸோ இது மாதிரி நம்ம கொரி வந்து விசார்ட் மூலமாகவும் நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் வந்து பார்த்தோம்னா உங்கள் புக்லேயும் கொடுத்துருக்காங்க. ஸ்டெப் பை ஸ்டெப் ஆல் த ப்ரொசீஜர் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம இங்கே என்னென்னலாம் பண்ணோமோ அதுதான் அங்கேயும் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு ஸ்டெப்ஸ்லேயுமே. ஸோ என்னோடய வீடியோ ரெஃபர் பண்ணாலே நீங்கள் ஈஸியாக கொடுத்துடலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா கிரியேட்டிங் அ கொரி இன் டிசைன் வியூ. ஸோ டிசைன் வியூவில் எப்படி நம்ம கிரியேட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ இப்போது கொரீஸில் யூஸ் விசார்ட் முடிச்சிட்டோம். நெக்ஸ்ட்டு வந்து கிரியேட் கொரி இன் டிசைன் வியூ. ஸோ டிசைன் வியூவில் போகலாம். ஓகே, ஸோ டிசைன் வியூவில் வந்து பார்த்தோம்னா இதோட யூசர் இன்டர்ஃபேஸே வந்து பார்த்தோன்னா கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இங்கே நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா டேபிள் செலக்ட் பண்ண போகிறோம். ஆஸ் யூஷுவல் இங்கே 4 டேபிள் இருக்குது. அந்த 4 டேபிளில் நமக்கு என்ன டேபிள் வேணுமோ அதை நீங்கள் கிளிக் பண்ணிக்கிங்க. கிளிக் பண்ணிவிட்டு ஆட் கொடுத்துருவீங்க. இங்கே வந்து நமக்கு டேபிள் வந்து ஆட் ஆகிடும். இதுக்கப்புறம் நீங்கள் க்ளோஸ் கொடுத்துக்கோங்க. க்ளோஸ் கொடுத்ததுக்கப்புறம் நம்ம இங்கே என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா ஒவ்வொரு காலமாக நம்ம செலக்ட் பண்ண போகிறோம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே காலம் இருக்குது. இதை டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃபீல்டு அந்த டேபிள் நேம் ரெண்டுமே நமக்கு கிரியேட் ஆகிடும். இது மாதிரி உங்களுக்கு எத்தனை காலம் நம்ம கிரியேட் பண்ணிக்கிறோமோ எல்லா காலமும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அகெயின் மார்க்ஸ் டேட். இப்போ நான் எல்லா காலமும் நான் செலக்ட் பண்ணிட்டேன். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா சார்ட்டிங் இருக்குது. உங்களுக்கு வேணால் நம்ம அந்த கிளாஸ் அந்த விசார்டில் பார்த்த மாதிரி சார்ட்டிங் வேணாலும் நீங்கள் அசெண்டிங் ஆர்டரோ இல்லை டிசைனிங் ஆர்டர்லையோ நீங்கள் சார்ட்டிங் பண்ணிக்கலாம். இதுவுமே நம்மளோட விருப்பம்தான். அதே மாதிரி இங்கே வந்து பார்த்தோன்னா விசிபிள். இங்கே விசிபிள் ஏன் கொடுத்துருக்கோம் அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஏதாவது ஒரு கண்டிஷன் கொடுக்குறோம் அப்படின்னா எல்லா காலமும் விசிபிள் ஆகிறதுக்காக. இப்போ நான் இங்கே ஒரு கண்டிஷன் கொடுக்குறேன். இங்கே ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது. ஃபங்க்ஷன்ஸில் வந்து நிறைய ஃபங்க்ஷன் டிஸ்பிளே ஆகும். அதாவது குரூப்பிங், இன்டர்செக்ஷன், ஃபியூஷன், கலெக்ட், வேரியன்ஸ், ஸ்டாண்டர்டிவேஷன், எனி, எவ்ரி, சம், மினிமம், மேக்ஸிமம், கவுண்ட், ஆவரேஜ் எல்லா ஃபங்க்ஷனுமே இருக்குது. நம்ம எந்தெந்த காலமில் என்னென்ன ஃபங்க்ஷன்ஸ் வேணுனாலும் நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். இல்லைனா க்ரைட்டேரியன் அப்படின்போது நம்மளே வந்து ஒரு க்ரைட்டேரியா வந்து நம்ம கொடுத்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே வந்து மார்க்ஸ் இருக்குது அப்படின்னா நமக்கு மார்க்ஸ் வந்து ஒரு க்ரைட்டேரியா நான் கொடுக்குறேன். ஸோ கிரேட்டர் தென், ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு க்ரைட்டேரியா கொடுக்குறேன், கிரேட்டர் தென் 65 நான் கொடுக்குறேன்னா இப்போ மார்க்ஸ் யார் யாரெல்லாம் 65 மார்க்கு மேலே இருக்காங்களோ அவங்க டீட்டெயில்ஸ் மட்டும் நமக்கு பிரிண்ட் பண்ணுற மாதிரி. அவங்க டீட்டெயில்ஸ் எது பிரிண்ட் பண்ணோம் அப்படின்னா எல்லாமே இங்கே நம்ம டிக் மார்க் கொடுத்துருக்க எல்லா ஃபீல்டுமே நமக்கு விசிபிளாக தெரியும். இப்போ நான் எக்ஸிக்யூட் பண்ணுறேன். இங்கே வந்து ஸ்டாண்டர்ட் டூல் பாரில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ரன் கொரியன்ற ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த ரன் கொரியை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா நம்ம கொடுத்த க்ரைட்டேரியனுக்கு பேஸ் பண்ணி நமக்கு அவுட்புட் டிஸ்பிளே ஆகும். ஸோ இப்போ நான் ரன் பண்ணுறேன். இப்போ நான் ரன் பண்ணிட்டேன். இப்போ யார் யாரெல்லாம் கிரேட்டர் தென் 65க்கு மேலே மார்க் வச்சுருக்காங்கன்னு பார்த்தோம்னா ரம்யா, சஞ்சய், அஜய் இவங்க மூணு பேர் மட்டும்தான் மார்க்ஸ் வந்து கிரேட்டர் தென் 65 எடுத்திருக்காங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு ரோல் நம்பர் வேண்டாம் அப்படின்னா இந்த செக் பாக்ஸில் இருக்கிற டிக் மார்க்கை வந்து டிசேபிள் பண்ணிவிடுங்க. அதே மாதிரி நேம் வேணால் நீங்கள் வச்சுக்கலாம். சிட்டி வேணானா சிட்டியும் விட்டுடலாம். கலர்ஸ் வேணான்னா கலர்ஸும் விட்டுடலாம். டேட் வேணானா டேட்டும் நம்ம விட்டுடலாம். இப்போது எனக்கு தேவையான காலம் வந்து பார்த்தோன்னா நேம் அண்ட் தென் மார்க்ஸ். இது ரெண்டு காலம் மட்டும் எனக்கு போதுன்றதுனால நான் எனேபிள் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ மறுபடியும் நம்ம ரன் பண்ணி பார்க்கலாம்.
இப்போ ரன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அவுட்புட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டே ரெண்டு காலம் மட்டும்தான் விசிபிளாக இருக்கும். ஸோ இந்த செக் மார்க்குன்றது உங்களோட விசிபிலிட்டிக்காக மட்டும்தான், சரிங்களா? இப்போ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நான் எல்லாத்தையுமே நான் டிஃபால்ட்டாக டிக் பண்ணியிருக்கேன், ஓகேங்களா? ஸோ இது மாதிரி உங்களுக்கு என்ன கண்டிஷன் வேணாலும் நீங்கள் இங்கே கொடுத்துக்கலாம். ஸோ நேம் வந்து பார்த்தோம்னா இங்கே ஒரு கண்டிஷன் கொடுத்துக்கலாம் நம்ம. இப்போ இந்த கண்டிஷன் நமக்கு போதும் அப்படின்னா, இப்போ நேம் உங்களுக்கு யார் வேணும் அப்படின்றத நீங்கள் கொடுத்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் சஞ்சய், சஞ்சய் கொடுத்துட்டு அவங்க டீட்டெயில்ஸ் மட்டும் நம்ம வியூ பண்ணி பார்க்கணும் அப்படின்னாலும் நம்ம வியூ பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ இது மாதிரி நீங்கள் க்ரைட்டீரியனில் நீங்கள் என்ன கண்டிஷன்ஸ் வேணால் கொடுத்து நம்ம வியூ பண்ணி நம்ம பார்த்துக்கலாம். ஸோ இதுதான் வந்து பார்த்தோன்னா க்ரியேட்டிங் அ கொரி இன் டிசைன் வியூ. நெக்ஸ்ட் வந்து பார்த்தோம்னா ஓகே, உங்களோட டேட்டாஸ் வந்து நீங்கள் இந்த டேபிளை வந்து எடிட் பண்ணனாலும் நம்ம எடிட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த எடிட் ஆப்ஷன் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி கொடுக்குறேன். ஸோ இதில் போயிட்டு இதை மினிமைஸ் பண்ணி க்ளோஸ் கூட பண்ணிக்கலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. மறுபடியும் நம்ம வந்து பார்த்துக்கலாம். நான் நோ கொடுக்குறேன். டேபிள் ஓகே இருந்தாலும் டேபிள் இருக்கட்டும், க்ளோஸ் பண்ணிடுறேன். இப்போ நம்மக்கிட்ட இந்த வியூ மட்டும்தான் இருக்குது. இதில் வந்து நம்ம ரைட் கிளிக் பண்ணிவிட்டு எடிட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஏதாவது சேஞ்சஸ் ஏதாவது வேணுனாலும் நம்ம எடிட் பண்ணிக்கலாம், சரிங்களா? ஸோ இந்த எடிட்டும் நம்ம பண்ணிக்கலாம். இங்கே பார்த்தீங்கன்னா ஃபீல்டு நம்ம கிடச்சிருக்கு, அலாய்ஸ் அதோட நேம் நீங்கள் வேணாலும் இங்கே மாற்றிக்கலாம். டேபிள் இருக்குது, சார்ட்டிங் பண்ணிக்கலாம், விசிபிள் ஆப்ஷன்ஸ் இருக்குது, ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது, க்ரைட்டீரியன் கொடுத்துருக்காங்க. ஸோ நான் ரோல் நம்பர் 10 கொடுத்ததுனால 10 நம்ம நம்மளுக்கு வியூ ஆயிருக்கு. ஸோ இது மாதிரி நம்ம தேவைப்பட்டால் எடிட்டும் நம்ம வந்து பண்ணிக்கலாம். அதேமாதிரி க்ரைட்டீரியனில் என்ன மாதிரியான கண்டிஷன்ஸ் கொடுக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. கிரேட்டர் தேன், லெஸ் தென், கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல், லெஸ் தென் ஆர் ஈக்குவல், ஈக்குவல், நாட் ஈக்குவல், இது மாதிரி நம்ம கொடுக்கலாம். இல்லை நம்பர்ஸ் வேணுன்னா கிரேட்டர் தென் 10 இது மாதிரி நம்ம இப்போ கொடுத்த மாதிரி கண்டிஷன்ஸ் கொடுத்து கூட நம்ம டேட்டாஸை வியூ பண்ணி பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தோன்னா ஒர்க்கிங் வித் நியூமரிக்கல் டேட்டா. ஸோ ஒர்க்கிங் வித் நியூமரிக்கல் டேட்டானா இப்போ மார்க்ஸ்லாம் இருக்குன்னா அந்த மார்க்ஸ் பேஸ் பண்ணி வர சம்ஸ் என்னென்ன பண்ணலாம்னா ஆவரேஜ், மினிமம், மேக்ஸிமம், சம்மு, இது மாதிரியான ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே நம்ம பண்ணலாம். பட் அதுக்கு முன்னாடி நம்மளோட புக்கில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா குரூப்பிங்கிற ஒரு வேர்ட் கொடுத்துருக்காங்க. குரூப்பிங் அப்படின்னா என்ன அப்படின்னா, இப்போ நம்மளோட டேபிளில் வந்து பார்த்தோம்னா ஓப்பன் த டேபிள். ஸோ இந்த டேபிளில் வந்து பார்த்தோம்னா சிட்டியில் வந்து சென்னை 2 தடவை வந்திருக்கு, கலர் வந்து பார்த்தோன்னா ப்ளூ 2 தடவை வந்திருக்கு. இப்போ ஒரே டேட்டா ரிப்பீட் ஆகுது அப்படின்னா அவங்கள பேஸ் பண்ணி மார்க்ஸையோ இல்லை சம் டேட்டாஸையோ நம்ம என்ன பண்ணால் குரூப் பண்ணி ஆட் பண்ணியோ இல்லை சப்ராக்ஷன் பண்ணியோ நம்ம வியூ பண்ணி கூட பார்க்கலாம். ஸோ இந்த குரூப்பிங் கான்செப்ட் என்ன அப்படின்னா, யாரெல்லாம் சென்னையிலேருந்து வராங்க அவங்களோட டீட்டெயில்ஸ் மட்டும் எனக்கு வேணும் அப்படின்னா நம்ம எப்படி வியூ பண்ணி பார்க்குறது, இல்லை சென்னையிலேருந்து வர்றவங்க வந்து அவங்க அவங்களோட மார்க்ஸோட சம் எவ்வளவு, அது மாதிரி கூட நம்ம வியூ பண்ணி பார்க்கலாம். ஸோ குரூப் வித் நியூமெரிக்கல் ஃபங்க்ஷன் எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு சொல்கிறேன். ஸோ ஆஸ் யூஷுவல் எப்பயும் போல் நம்மளோட டிசைன் வியூவில் போய்க்கலாம். உங்களுக்கு இன்னும் கிளியராக தெரிலனா இது க்ளோஸ் பண்ணிக்கிறேன். ஸோ கொரீஸில் போயிட்டு ஆல்ரெடி நம்ம க்ரியேட் பண்ணதுருக்கு, இது டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா ஓகே, இதில் எதுவுமே இல்லை, எடிட் பண்ணிக்கலாம். ரைட் கிளிக் பண்ணி எடிட் கொடுத்துங்க. உங்களுக்கு கொரி நம்ம க்ரியேட் பண்ணுறதுக்கான இன்டர்ஃபேஸ் ஓப்பன் ஆகும். ஸோ இந்த இன்டர்ஃபேஸில் தான் நம்ம கொஸ்டின்ஸ் வந்து நம்ம கொடுக்க போகிறோம். இதில் நம்ம நியூமெரிக்கல் வேல்யூ பற்றி சொல்ல போகிறோம், குரூப்பிங் பற்றி நான் சொல்ல போகிறேன். இப்போ குரூப்பிங் வந்து பார்த்தோம்னா எனக்கு குரூப்பிங்கில் வந்து பார்த்தோன்னா ஃபங்க்ஷன், இந்த ஃபங்க்ஷனில் போயிட்டு நான் என்ன பண்ண போகிறேன்னா நேம் நான் குரூப் பண்ண போகிறது, சிட்டியை தான் நான் குரூப் பண்ண போகிறேன். ஸோ சிட்டியில் போயிட்டு நான் குரூப் பண்ணுறேன், யாரை குரூப் பண்ணுறோம் அப்படின்னா சென்னை. ஸோ அதை வந்து நம்ம சென்னைன்றத டைப் பண்ணிக்கலாம். ஸோ சென்னைன்றவங்களை மட்டும் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா குரூப் பண்ண போகிறோம். குரூப் பண்ணிவிட்டு சென்னை குரூப் மார்க்ஸ் வேணால் ஆட் பண்ணிக்கலாம். சம் கொடுத்துட்டு எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்கலாம். ஓகே அக்செப்டர். இங்கே நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா நோ நோ ஃபங்க்ஷன் கொடுத்துட்டு இங்கே சிட்டியில் வந்து சென்னை கொடுக்குறேன். ட்ரை
கொடுத்துட்டு எக்ஸிக்யூட். ஓகே, இப்போ வந்து பார்த்தோம்னா கண்டிஷன் கொடுக்கலாம். ஸோ இங்கே எனக்கு வந்து சிட்டி அண்ட் கலர்ஸ். ஸோ சிட்டி அண்ட் கலர்ஸில் வந்து பார்த்தோன்னா சிட்டியில் ரெண்டு சென்னை இருக்குது, கலரில் வந்து பார்த்தோம்னா ரெண்டு ப்ளூ இருக்குது. இப்போ ரெண்டு ப்ளூ வர அந்த பர்சன்ஸோட மார்க்ஸ் வந்து நம்ம சம் பண்ண போகிறேன். அப்படிலாம் சென்னையில் ரெண்டு இருக்குது, ரெண்டு சென்னையில் இருந்து வரவங்களோட மார்க்ஸ் வந்து ஆட் பண்ணணும். ஸோ இது மாதிரி கண்டிஷன்ஸ்க்கு நான் எப்படி பண்ணுறேன்னு பாருங்கள். ஸோ இங்கே நான் எப்பயும் போல் நம்ம கண்டிஷன்ஸ் எல்லாமே இருக்குது. நான் எது எதை குரூப் பண்ண போகிறேன் அப்படின்னா கலரை தான் குரூப் பண்ண போகிறேன். ஸோ அதனால் எது எனக்கு விசிபிளாக இருக்கணும் அப்படின்னா கலரும் மார்க்ஸும் தான் எனக்கு விசிபிளாக இருக்கணும். ஸோ அதனால் இங்கே என்ன பண்ணுறேன் அப்படின்னா கலரில் போயிட்டு ஃபஸ்ட்டு குரூப் பண்ணிக்கலாம். ஏன்னா அங்கே தான் ரெண்டு ஐட்டம், ஒரே ஐட்டம் வந்து ட்வைஸ் ரிப்பீட் ஆகுறதுனால நான் கலரை தான் குரூப் பண்ண போகிறேன். ஸோ அதை குரூப் பண்ணிவிட்டு மார்க்ஸு வந்து இங்கே வந்து மார்க்ஸில் நான் என்ன கண்டுபிடிக்க போகிறேன் அப்படின்னா அந்த ரெண்டு கலரும் சேமாக வர்றது அதில் வந்து சம் பண்ண போகிறேன். ஸோ இப்போது நமக்கு தெரியும் இந்த கலரில் எதை என்னால் குரூப் பண்ண முடியும்னா ஒரே கலர் ரிப்பீட் எது ஆகுதோ அது தான் என்னால் குரூப் பண்ண முடியும். அதனால் நான் குரூப் கொடுத்துட்டு அதில் வர மார்க்ஸை சம் பண்ண போகிறேன். ஸோ ரன் பண்ணிட்டேன். ஸோ ரன் பண்ணோம்னா நமக்கு ப்ளூ கலர்லேருந்து வர எடுத்துருக்கவங்க மார்க்ஸ் ரெண்டு எடுத்து நான் ஆட் பண்ணால் 140, ரெட்டு 82, க்ரீன் 90. இப்போது நான் இங்கே என்ன பண்ணுறேன்னா இந்த குரூப்பிங்கை வந்து நான் நோ ஃபங்க்ஷன் கொடுத்துட்டு இதே சிட்டியில் வந்து நான் குரூப் பண்ண போகிறேன். இப்போ சிட்டியில் சென்னைன்றது தான் ட்வைஸ் வந்திருக்கு, அதனால் சென்னையை குரூப் பண்ணிவிட்டு அதே சேம் சம் கொடுக்க போகிறேன். ஸோ கொடுத்துட்டு எக்ஸிக்யூட் பண்ணுங்கள். பட் இங்கே அது வர மாட்டேது. ஓகே, இங்கே வந்து கலரை வந்து டிசபிள் பண்ணிடலாம், சிட்டி வந்து எனேபிள் பண்ணிடலாம். இப்போ நம்ம கொடுக்கலாம். இப்போ நம்ம கொடுத்தோம்னா நமக்கு அவுட்புட் வந்துருச்சு. ஸோ சிட்டி மார்க்ஸ், ஸோ அதுலேருந்து வரவங்க வந்து நம்ம பார்க்கலாம். இப்போ சம்முக்கு பதிலாக நம்ம வேறு ஃபங்க்ஷன் வேணாலும் ஆவரேஜ் கொடுக்கலாம். ஆவரேஜ் கொடுத்துட்டு நீங்கள் எக்ஸிக்யூட் பண்ணிங்கன்னா யூ வில் கெட் த ஆவரேஜ். ஸோ ஆவரேஜுக்கு பதிலாக மேக்ஸிமம் வேணாலும் நம்ம கொடுக்கலாம். ஸோ மேக்ஸிமம் கொடுத்துட்டு எக்ஸிக்யூட் பண்ணலாம். ஸோ 90 தான் ரெண்டு நம்பரில் மேக்ஸிமம் நம்பர். ஸோ அதே மாதிரி மினிமம் நம்ம பார்க்கலாம். மினிமம் கொடுத்துட்டோம்னா 75. கவுண்டிங் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம கவுண்டிங்கும் கொடுக்கலாம். ஸோ ஓகே, ஸோ 75 அண்ட் தென் 82, இது மாதிரி நமக்கு வந்து வேல்யூ கிடச்சிருக்கு. ஓகே, வேல்யூ டஸ் நாட் சேஞ்ச் ஹியர், பட் ஃப்ரெஷ் பண்ணி நீங்கள் மறுபடியும் ரெஃப்ரெஷ் பண்ணி பண்ணிங்கன்னா உங்களுக்கு வரும். ஸோ அதனால் எந்த ஒரு டவுட்டுமே இல்லை. இதோ கவுண்டிங் வந்து பார்த்தோன்னா 2 வந்திருக்கு, நம்ம கவுண்ட் கொடுத்தது. எக்ஸிக்யூட் பண்ணும்போது சென்னை வந்து 2, பெங்களூர் 1, கேரளா 1. ஸோ இது மாதிரி நம்ம ஈஸியாக கவுண்ட் பண்ணி கவுண்டிங்கை வந்து எப்படி பண்ண முடியும்னா இந்த குரூப்பிங் ஆப்ஷன் மூலமாக தான் இதெல்லாமே நம்மளால் பண்ண முடியும். ஸோ உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தாலும் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள், நான் வந்து உங்களோட டவுட்டை கிளாரிஃபை பண்ணுறேன். ஸோ இங்கே நம்ம புக்கில் வந்து பார்த்தோம்னா கொரீஸ் அதாவது நியூமெரிக்கல் சம் பேஸ் பண்ணி இந்த குரூப்பிங் வித் ஆவரேஜ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதுதான் நான் உங்களுக்கு பண்ணி காட்டியிருக்கேன். ஸோ குரூப்பிங் கூடவே நமக்கு தேவையான அடிஷ்னல் சம்ஸோ இல்லை ஆவரேஜோ மினிமமோ மேக்ஸிமோ கவுண்ட்டோ எது இதெல்லாம் நியூமெரிக்கல் பேஸ் பண்ணி நம்மளால் பண்ண முடியுமோ அது எல்லாமே நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். உங்களுக்கு வேணாலும் நீங்கள் மறுபடியும் வீடியோஸை வியூ பண்ணி பாருங்கள். ஸோ என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல். நிறைய பேர் பார்க்குறீங்க பட் யூ ஆர் நாட் சப்ஸ்கிரைபிங் மை சேனல். ஸோ ப்ளீஸ் கைண்ட்லி சப்ஸ்கிரைப் மை சேனல். ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தாலும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். Thank you so much, dear students. Next class, we'll meet. Thank you.